தமிழ் சிறுகதை நூற்றாண்டை கொண்டாடுகிற விதமாக இந்து நாளிதழ் இது போன்ற ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தின் சார்பாக என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை முதல்ல தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக இதற்காக இதனுடைய ஆசிரியர் குழுவும் அதில் பணியாற்றுகிறவர்களும் ஒரு மாத காலத்துக்கும் மேலாக தொடர்ந்து எழுத்தாளர்களை சந்திப்பதும் பேசுவதும் அவர்களை ஒருங்கிணைப்பதுமான மிக கடிய பணியை செய்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவித்துக்கிறேன். தமிழ் சிறுகதை எப்படி தொடங்கியது, அதனுடைய சாதனையாளர்கள் யாரெல்லாம் என்று பிரபஞ்சன் அவர்கள் ஒரு சிறு கோடிட்டு காட்டி சென்றார். உண்மையில் அவர் சொன்னதுதான் நிஜம். ஒரு நாளல்ல, ஒரு வார காலம் தினமும் ஒவ்வொரு பத்தாண்டுகளாக எடுத்து பேசினால் கூட நாம் விரிவாக பேசி விடுத்த முடியாது என்பது போன்ற நீண்ட வரலாறுடையது தமிழ் சிறுகதை. நேரம் கருதி நானும் அதனுடைய மிகச்சிறிய ஒரு அடையாளத்தை மட்டுமே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ் சிறுகதை வங்க மொழியிலிருந்து தான் தொடங்கியது. வங்க மொழியினுடைய பாதிப்பிலிருந்து தான் தமிழ் எழுத்தாளர்கள் உருவானார்கள். நான் வாவியசுவையல்ல, பாரதியைத்தான் தமிழினுடைய முதல் சிறுகதையாளர் என்று குறிப்பிடுவேன். உண்மையில் பாரதி தான் தமிழ் வாழ்க்கையை, தமிழர்களினுடைய உண்மையான பிரச்சனையை, தமிழ் வாழ்வினுடைய சாரத்தை தன்னுடைய கவிதைகளில் கதைகளில் எழுதியவர். அவருக்கு தாகூர் ஆதர்சம், தாகூரை மொழியாக்கம் செய்திருக்கிறார். தாகூரும் வங்க இலக்கியவாதிகளும் தான் தமிழ் சிறுகதையை தொடங்கி வைத்தார்கள். வங்கத்திற்கு யார் சிறுகதையை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் பிரிட்டிஷ்காரர்கள். அதிலும் குறிப்பாக ஆங்கிலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள் வங்க சிறுகதையாளர்களுக்கு முன்னோடிகளாக இருந்தார்கள். அந்த வகையில் நாமும் கூட பிரிட்டிஷ்காரர்களுடைய ஒரு ஆங்கில எழுத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சிறுகதை என்ற வடிவத்தை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டோம். ஆனால் நம்மை ஒரு ஆங்கில முதலின் குறிப்பாக இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரர்களால் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட எந்த பிரிட்டிஷ் எழுத்தாளனும் தமிழ் சிறுகதையை பாதிக்கவே இல்லை. இதுவரை நம்முடைய ஆதர்சங்களில் ஒருவர் கூட ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் கிடையாது. நமக்கு ஆதர்சமாக இருந்தவர்களெல்லாம் யார் வங்கத்துக்கு ஆதர்சமாக இருந்தார்களோ அந்த பிரெஞ்சு எழுத்தாளர்கள் பால்சாக்கும் மாப்பசானும் தான் தமிழில் அதிக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய கதைகளை படித்து அவர்களுடைய கதை பாணியில் எழுதலாமே என்றுதான் தமிழினுடைய ஆரம்ப சிறுகதை ஆசிரியர்களும் எழுத தொடங்கினார்கள். பிரபஞ்சன் சொன்னார் இல்லையா, அதை காலையில் அவரிடம் நினைவுபடுத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். சிறுகதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், முதல் வரியிலேயே தொடங்கி இருக்க வேண்டும் என்பது. அந்த பாணியை உருவாக்கியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ரஷ்ய எழுத்துக்களோ அல்லது வேறு எந்த தேசத்திலோ கதை முதல் வரியில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு அவசியமும் கிடையாது. வாழ்க்கையே சிலருக்கு 20 வயதில் தொடங்குகிறது, 50 வயதில் தொடங்குகிறது, 70 வயதில் தொடங்கும் போது கதை முதல் வரியில் தொடங்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. எங்கே வேண்டுமானாலும் தொடங்கலாம். பிரெஞ்சுக்காரர்களுக்கு அப்படி ஒரு நேர்த்தி தேவைப்பட்டதால் அவர்கள் முதல் வரியில் தொடங்கினார்கள். நான் ரஷ்ய கதை மரபில் வரக்கூடியவன். ரஷ்ய கதை மரபில் கதையை 10வது பக்கம், 8வது பக்கம் எங்கே வேண்டுமானாலும் தொடங்குவார்கள். ஒரு புஷ்கினுடைய கதையை முதல் 3 பக்கங்கள் வெறும் ரயில்வே ஸ்டேஷனை மட்டுமே விவரிக்கும். அதுக்கப்புறம்தான் ரயிலில் அந்த கதையில் வரக்கூடிய நாயகன் வரப்போகிறான். அது தேவை. ஒரு சூழலை, நிலத்தை, அங்கு வாழக்கூடிய மண்ணை, மனிதர்களை, பண்பாட்டை சொல்லுவதற்கு ஒரு சிறுகதை எடுத்துக்கொள்ளலாம். அது அவர்களுடைய பாணி. வயலின் என்ற ஒரு வாத்திய கருவி இருக்கிறது. அந்த வாத்திய கருவி இங்கு இருக்கக்கூடிய கருவி அல்ல. ஆனால் அதை கர்நாடக இசை எப்படி பயன்படுத்துகிறது, அவர்களுக்கு உரிய இசைக்கருவியாக மாற்றிக்கொண்டு அந்த கருவியை வாசிக்கக்கூடிய மேற்கத்திய இசை உலகமே இப்படியெல்லாம் வாசிக்க முடியுமா என்று வியக்கிறார்கள் இல்லையா, அப்படிப்பட்டதுதான் தமிழ் சிறுகதையும். அதை நாம் நம்மசப்படுத்திவிட்டோம். அந்த கருவி வேண்டுமானாலும் அவர்கள் கொடுத்திருக்கலாம், ஆனால் அதில் வாசிக்கப்படக்கூடிய இசையும் சரி, அதை பயன்படுத்துகிற விதமும் சரி, முழுவதும் தமிழ்மயமானது. இந்த தமிழ் சிறுகதையை பிரெஞ்சு எழுத்தாளர்கள் உருவாக்கி கொடுத்தது போல பிரெஞ்சு எழுத்தாளர்களால் ஆதர்சமாகி உருவாகின இன்னொரு பெரிய எழுத்தாளர் குளம் ரஷ்ய எழுத்தாளர்கள். டால்ஸ்டாய், டாஸ்டாயெவ்ஸ்கி, ஆண்டன் செகாவ், கார்கி, துர்கனேவ், லெர்மந்தேவ் என்று தொடங்கக்கூடிய மிகப்பெரிய ரஷ்ய எழுத்தாளர்கள் தமிழ் சிறுகதையை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ் சிறுகதைக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லோருடைய முக்கிய படைப்புகளும் தமிழில் வெளிவந்திருக்கு. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு எள்ளல் நடை, பகடி, அரசியல் விமர்சனம் எல்லாமும் ரஷ்ய எழுத்துக்களிலிருந்து உருவானது தான். இந்த ரஷ்ய எழுத்துக்களும் பிரெஞ்சு எழுத்துக்களும் உருவானது போல அமெரிக்காவினுடைய நவீன சிறுகதைகள் ஹெமிங்வே, ஃபாக்னர் தொடங்கி அது கடைசியாக வந்த ஐசக் அசிமோ வரைக்கும் பல்வேறு எழுத்து முறைகளுக்கு நமக்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். பின்னாடி லத்தீன் அமெரிக்க இலக்கியவாதிகள். 80களினுடைய தொடக்கத்தில் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் அறிமுகமாக தொடங்கிய போது கப்ரியல் கார்சியா மார்க்வெஸிலிருந்து, ஃபியாந்தோஸிலிருந்து, கொர்த்தசாரிலிருந்து, போர்கேயிலிருந்து எல்லா முக்கிய லத்தீன் அமெரிக்க இலக்கியவாதிகளும் தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகமானார்கள். இதெல்லாம் இங்கிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் என்ற முறையில் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களெல்லாம் தமிழ் சிறுகதையினுடைய ஆசான்கள். வேறு வேறு தேசத்தில் இருக்கிறார்கள். தமிழ் சிறுகதை என்பது தமிழ் வாழ்க்கையிலிருந்து உருவானது. தமிழ் வாழ்க்கை என்பது தமிழ் கவிதையில் தான் அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்து தமிழ் கவிதை தான். தமிழ் கவிதைக்கு 1000 வருட பாரம்பரியம் மிக்கது. தமிழ் சிறுகதை தமிழ் கவிதையிலிருந்து, கவிதையினுடைய உலகத்திலிருந்து தான் தொடங்கியது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய மொழியிலும் ஒரு கவித்துவம் இருக்கும், கவித்துவமான வரிகளை எழுதுவார்கள். ஓமையை, உருவகங்களை, பிம்பங்களை, இன்னும் சொல்லப்போனால் கதையின் ஊடாக மன ஓட்டங்களை கவித்துவமாக சித்தரிக்கிற மரபு தமிழ் கவிதை மரபினுடைய தொடர்ச்சி என்றுதான் கருதுவேன். குறிப்பாக புதுமை பித்தனிடம் தொடங்கி தமிழ் சிறுகதை அதனுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. தமிழ் சிறுகதைக்கு 100 முகங்கள் இருக்கிறது என்று சொல்வேன். நான் அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறேன். தமிழ் சிறுகதையினுடைய மிகச்சிறந்த கதாசிரியர்களை தொகுக்கலாம் என்று அதற்கு 1000 கதைகளை படித்தேன். இந்த 1000 கதைகளை படிக்கும்போது தோன்றியது, இந்தியாவில் வேறு எந்த மொழியிலும் தமிழ் சிறுகதைக்கு நிகரான கதைகளே இல்லை. அந்த கதைகளை எழுதிய அளவுக்கு இவ்வளவு மாறுபட்ட கதை மொழி கொண்ட எழுத்தாளர்களும் இல்லை. சமகாலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட நான் பல்வேறு மொழிகளில் வாசிக்கக்கூடியவன், பல்வேறு வகையான இலக்கியங்களை படிக்கிறவன் என்ற முறையில் தமிழ் சிறுகதை காட்டுகிறது போல இவ்வளவு காத்திரமான, இவ்வளவு மொழியை கையாளக்கூடிய மாறுபட்ட கதைக்களங்களை எழுகிற எழுத்தாளர்கள் அல்ல, இல்லையா, இந்த மொழியிலையும் இல்லை. தமிழ் சிறுகதைக்கு அந்த உலக அங்கீகாரம் கிடைக்கவில்லையே தவிர உலகத்தினுடைய மிக முக்கியமான கதைகள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டு கொண்டே வருகின்றன, நாளை எழுதப்படும் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் தமிழ் சிறுகதைகள் வெளியே செல்லவே இல்லை. எதை தமிழர்கள் எழுதினார்கள், எது தமிழ் சிறுகதையினுடைய தொடக்கம், தமிழ் சிறுகதையினுடைய மையமாக அன்று முதல் இன்று வரை இருப்பது தமிழ் குடும்பங்கள் தான். தமிழ் சிறுகதை தமிழ் குடும்பத்தின் கதையைத்தான் எழுதிக்கொண்டே இருக்கிறது. இந்த தமிழ் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை அங்கு வாழக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விதம், பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்களை நடத்துகிற விதம், இவர்கள் வாழுகிற ஊரில் வாழும்போது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜாதிய கொடுமைகள், மத பிரச்சனைகள், ஒடுக்குமுறைகள், பொருளாதார சிரமங்கள், இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு தட்டிலும் கூட வாழ்க்கை அவர்களுக்கு நிம்மதியாக இல்லை என்பதைத்தான் தமிழ் குடும்பம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்தை குடும்பம் எப்படி சந்திக்கிறது என்பதைத்தான் புதுமைப்பித்தனிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். தமிழ் சிறுகதையினுடைய மிக முக்கியமான மையமாக நான் தமிழ் குடும்பத்தின் கதையைத்தான் கருதுகிறேன். பிரபஞ்சன் சொன்னார் இல்லையா, செல்லம்மாள், அது ஒரு மிக முக்கியமான உதாரண கதை. அந்த கதையில் வரக்கூடிய தம்பதியினர் அவர்கள் திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள், பிழைப்பதற்காக சென்னை வருகிறார்கள், புறநகரில் குடியிருக்கிறார்கள், ஜவுளிக்கடையில் வேலை பார்க்கக்கூடியவர். முதிய வயதில் அந்த அம்மா இறந்து போன போது அந்த கதை முடியும். இந்த துக்கம் கேட்பதற்கு யார் வரப்போகிறார்கள், அந்த உடலை எப்படி அடக்கம் செய்யப் போகிறோம், யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று அந்த மனிதன் துயரத்தோடு காத்திருப்பதாக கதை முடிகிறது. அது புதுமைப்பித்தனிடம் தொடங்கி இருக்கிறது. இன்று வரை அதே அவலம்தான். நகரத்தில் இருப்பவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யாரை நம்பி வாழ்வது, எப்படி நம் குடும்பத்தை அமைத்துக் கொள்வது என்ற பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மையம். இன்னொரு மையம் கிராமப்புறத்து வாழ்க்கையை, கிராமப்புறத்தினுடைய அவலங்களை, அங்கு வாடும்போது ஏற்படக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிற, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலாண்மைகளை, குறிப்பாக நிலப்பிரபுத்துவத்தினுடைய மதிப்பீடுகளை, வீழ்ச்சியை சொன்ன சிறுகதைகளை நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு 10 ஆண்டு காலமும் தமிழ் சிறுகதை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமாக எடுத்துக்கொண்டு அதை ஒட்டியே தான் நகர்ந்து செல்லும். வரிசையாக நான் இந்த 1000 கதைகளை தொகுப்பதற்காக வாசிக்கும் போது எனக்கு தோன்றியது, உண்மையில் ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்திற்கும் ஒரு சமூக பிரச்சனை முக்கியமானதாக இருந்திருக்கிறது. 70களில் எழுதிய எல்லா எழுத்தாளர்களும் வேலை இல்லாமல் இருப்பதை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருப்பார்கள். இன்றைக்கு வேலையில்லா பிரச்சனையை பற்றி யாரும் சிறுகதையே எழுதுவதில்லை. எழுத வேண்டிய அவசியம் இல்லையா என்றால் அது வேறு பிரச்சனைக்கு மாறிவிட்டது. எல்லோருக்கும் வேலை கிடைக்கிறது, ஆனால் எந்த வேலையும் நிரந்தரமில்லை. ஆனால் எந்த வேலையும் கிடைக்கக்கூடிய வருமானமும் போதுமானதாக இல்லை. அதனால் வேலை இல்லாத பிரச்சனையை பற்றி எழுதுகிறவன் இல்லை. இன்னொரு காலகட்டத்தில் நகர்மயமாவதை பற்றி தமிழ் சிறுகதை தொடர்ந்து எழுதிட்டே வந்திருக்காங்க. நகருக்கு புலம்பெயர்ந்து போகிறவர்கள், சென்னையை சந்திக்கிற அவலத்தை, குறிப்பாக பட்டணம் போய் அவர்கள் பட்ட அவலங்களை எல்லாம் எழுதுகிறாங்க. பட்டணத்துக்கு வந்து குடிக்க தண்ணீர் இல்லாமல், எடுக்க இடம் இல்லாமல், உணவில்லாமல் பட்ட கஷ்டத்தை எழுதியிருக்காங்க. சாலையோரத்தில் வசித்த மனிதர்களுடைய வாழ்க்கையை ஜெயகாந்தன் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பண்பாட்டு வீழ்ச்சியை சொல்லுகிற கதைகள். அந்த பண்பாட்டு வீழ்ச்சி இசையாக இருக்கலாம், நுண்கலைகளாக இருக்கலாம், அல்லது பண்பாட்டினுடைய எந்த உயர்வம்சமாக இருக்கலாம். அந்த பண்பாட்டு வீழ்ச்சி எதனால் உருவானது, ஏன் கைவிடப்பட்டோம், எதற்காக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அவருடைய வாழ்க்கை மறுக்கப்பட்டது, இசைக்கலைஞர்களுக்கு அவருடைய இசையை தொடர்ந்து வாழ வேண்டிய அவலம் ஏன் வந்ததுங்கிற பண்பாட்டு உரிமைகளை சொல்லுகிற கதை. எந்த கதைகள் தமிழில் எழுதப்படவில்லை என்றால் தமிழ் அரசியலும் இந்திய அரசியலும், இன்னும் சொல்ல போனால் அரசியல் சார்ந்த கதைகள் தமிழில் மிக குறைவு. 3வது ஒரு பெரிய களம் தமிழ் சிறுகதைக்கு அது உளவியல் சார்ந்த களம். எதனெல்லாம் ஒரு மனிதன் கவலை கொள்கிறான், வருத்தப்படுகிறான், எது எல்லாம் அவனுடைய தனிமையை
தூண்டுகிறது. அந்த தனிமை உணர்ச்சியிலிருந்து விடுபட அவன் என்ன செய்கிறான் என்ற அந்த உளவியல் சார்ந்த கதைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்த்தால் கூட தமிழினுடைய காதல் கதைகள் மிகக்குறைவு. காதல் கவிதைகள் இவ்வளவு எழுதிய ஒரு மொழியில் காதலில் எழுதிய சிறுகதைகள் என்றால் மிக குறைவுதான். அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞன் இருக்கிறானே, அந்த இளைஞனுக்கு ஏற்படக்கூடிய காதலினுடைய கதைகளை மிக குறைவாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாலின்பத்தை பற்றி, பாலின்பத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி, அதை வாழ்க்கையாக கொண்டு வாழ வேண்டிய அவலத்துக்கு உள்ளான பாலியல் தொழிலாளர்களை பற்றி தமிழ் சிறுகதை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஜி நாகராஜன் போன்றவர்கள், அவர் எழுதுகிற வரை அது போன்ற ஒரு உலகம் நம் கண்ணில் பட்டதே கிடையாது. எங்கோ ஒரு கதையில் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்ட மோசமான பெண்ணாக சித்தரிக்கப்பட்ட ஒருவரை தவிர வேறு எந்த வகையிலும் அவர்களுடைய உலகம் காட்சிப்படுத்தப்படவே இல்லை. ஆனால் நாகராஜன் அந்த வாழ்க்கையை சுந்தராமசாமியினுடைய மொழியில் சொன்னால் அந்த பின்கட்டு உலகத்தை நமக்கு திறந்து காட்டுகிறார். நமக்கு பிடித்தாலோ பிடிக்கவில்லை என்றாலோ அது நம்முடைய விருப்பம் தானே தவிர அதுதான் நிஜம். அந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாகராஜன் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான கதை இருக்கிறது, துக்க விசாரணை என்ற ஒரு கதை. அந்த கதையை படித்து பாருங்கள். ஒரு வேசி தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இறந்து போய் விட்டாள் என்பதற்காக அவளிடம் துக்கம் கேட்பதற்கு ஒருவர் போகிறார். நீங்கள் துக்கம் கேட்க எப்படி போவீர்கள்? யார் வீட்டில் போய் யாரிடம் துக்கம் கேட்பீர்கள்? அந்த கதை அங்கே துக்கம் கேட்க போன ஒருவனுடைய மன வலியை பேசுகிற கதை. இப்படியெல்லாம் தமிழ் கதையில், இப்படியெல்லாம் தமிழ் உலகத்தை எழுத முடியுமா என்றால் அது ஆச்சரியமானது. அப்படி தமிழ் சிறுகதை ஆசிரியர்கள் புதிய 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 தமிழ் கதை கிழங்களை கண்டெடுக்கிறார்கள், அதை காட்சிப்படுத்துகிறார்கள். கோபிகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை இருக்கிறது. அவர் தமிழினுடைய மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய கதை ஒரு சாதாரண நாம் அல்ப பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய பிரச்சனை. ஒருவர் ஒரு கூட்டு குடித்தனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு காலனியில் குடியிருக்கிறார். வெளியே காயப்போட்டிருந்த அவருடைய உள்ளாடையை காணவில்லை. அந்த உள்ளாடையை தேடுவதை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். வேறு எந்த மொழியிலாவது இப்படி ஒரு ஆண் தன்னுடைய வெளியே காயப்போட்டிருந்த உள்ளாடையை காணவில்லையே என்று தேடுவார். அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்பார், யார் என் உள்ளாடையை எடுத்து அணிந்து கொண்டார்கள் என்று. அவள் கேட்பா, ஒவ்வொருத்தனையா தூக்கி பார்த்து தெரியும். அவருக்கு கூச்சமாகவும் இருக்கும். ஆனால் என்னன்னா, அவருடைய தேவை, அவருடைய அவருக்கு இருக்கக்கூடியது இரண்டோ மூன்றோ உள்ளாடைகள். அதை காயப்போட்டால் அதை திருடுகிற ஒருத்தான் இருக்கிறானே. நான் நினைத்துக் கொள்வேன், தமிழ் சிறுகதை ஒரு செவ்வியின் மரபில் வந்தால் கூட அன்றாட வாழ்க்கையினுடைய இந்த அவலம் வரை எல்லா தரப்புகளையும் பதிவு செய்திருக்கிறது. இந்த முகங்களில் சிலரையாவது நாம் சொல்லலாமே என்பதற்காக இன்று காலையில் வந்தபோதுதான் ஒரு சின்ன பெயர்களை எழுதி பார்த்தேன், யாரெல்லாம் தமிழ் சிறுகதையினுடையவர்கள். இவர் தர வரிசை அல்ல, குறிப்பிடத்தகுந்த சிறுகதை எழுதியவர்கள் என்று என் மனதில் நிற்கக்கூடிய பெயர்கள் இவர்கள். இந்த பெயர்களை நிச்சயம் இந்த சபையில் நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த பெயர் மிகப்பெரிய பட்டியல். உண்மையில் இதை யோசித்து பார்த்தால்தான் தெரிகிறது தமிழ் சிறுகதையினுடைய பரப்பு எவ்வளவு பெரியது என்று. ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நீங்கள் கொடுங்கள், இந்த பெயர்களை மட்டும் நீங்கள் கேளுங்கள். புதுமைப்பித்தன், கு அழகிரிசாமி, மௌனி, கூப்பாரா, லாச்சா ராமாமிருதம், டி ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, அசோகமித்திரன், நா முத்துசாமி, சா கந்தசாமி, கிருஷ்ணன் நம்பி, இந்திரா பார்த்தசாரதி, எம் வி வெங்கட்ராம், ஜெயகாந்தன், பூமணி, பிரபஞ்சன், நீலபத்மநாபன், கி ராஜநாராயணன், நகுலன், வண்ணநிலவன், வண்ணதாசன், அம்பை, கரிச்சான் குஞ்சு, ஆதவன், பா ஜெயபிரகாஷம், மா அரங்கநாதன், ஜி நாகராஜன், பொன்னிலன், சார்வாகன், சுஜாதா, ஜெயந்தன், சிசு செல்லப்பா, விந்தன், கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், கோணங்கி, ஜெயமோகன், பாவண்ணன், சுப்ரபாரதி மணியன், கௌதம சித்தார்த்தன், சுரேஷ்குமார் இந்திரஜித், யுவன் சந்திரசேகர், சூடாமணி, வாசந்தி, இரா முருகன், ராஜேந்திர சோழன், இமயம், சோ தர்மர், தனுஷ்கோடி ராமசாமி, செடியன், சுதாகர் கத்தக், எம் ஜி சுரேஷ், எம் டி முத்துக்குமார் சாமி, பிரேம் ரமேஷ், தோப்பில் முகமது மீரான், ஆ மாதவன், சார் நிவேதிதா, ஆ முத்துலிங்கம், அழகிய பெரியவன், கண்மணி குணசேகரன், ஆதவன் தீட்சன்யா, ஜே பி சாணக்கியா, மனோஜ், எஸ் செந்தில்குமார், தமிழவன், தோப்பில் முகமது மீரான், பவா செல்லத்துறை, வேலராமமூர்த்தி, லட்சுமி மணிவண்ணன், கர்ணன், தூயன், சுனில் கிருஷ்ணன், விஷால் ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, ஜீவகரிகாலன், கார்த்திக் புகழேந்தி, பாலசுப்ரமணியம், அகல முதல்வன், கருத்தடையான், குமார் அம்பாயிரம், யுமாவாசியன், பாலகுமாரன், தமிழ் மகன், நர்சிம், பிரமிழ், பொன்னுசாமி, காசிராஜன், சுப்பிரமணியராஜு, சுயம்பலிங்கம், பாஸ்கர் சக்தி, நரன், ஜாகீர் ராஜா, சிவகுமார், தஞ்சை பிரகாஷ், சி எம் முத்து, உதயசங்கர், கௌரி சங்கர், அழகிய சிங்கர், ஐராவதம், காசியபன், சந்திரா, ஜி முருகன், தேன்மொழி, எக்ஸ்பர்ட் சத்யதானந்தம், கோபிகிருஷ்ணன், இவர்கள் எல்லாமே தமிழ் சிறுகதையை என் நினைவு கொள்ள வேண்டும். உண்மையில் ஒருவர் பட்டியலை எடுத்தால் எவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலை உட்கார்ந்து ஒரு நினைவிலிருந்து எழுதினாலே இவ்வளவு பேர், இவ்வளவு சிறுகதை ஆசிரியர்கள் தமிழில் இருக்காங்க. நாம் தமிழ் சிறுகதை என்றால் எப்போதுமே தமிழகத்தில் எழுதப்படுகிற சிறுகதையை நினைப்போம். நான் ஒருபோதும் தமிழகத்தில் எழுதப்படுகிற தமிழ் சிறுகதையை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ் சிறுகதை தமிழகத்திலும் எழுதப்படுகிறது, ஈழத்தில் எழுதப்படுகிறது, மலேசியாவில், சிங்கப்பூரில், புலம்பெயர்ந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் எழுதப்படுகிறது. அவர்களுக்கும் இந்த சபையில் நிச்சயம் இடம் வர வேண்டும். அந்த பெயர்களும் என் நினைவில் வந்த சில பெயர்கள்.
குளப்பிலான் ஐ சண்முகம், ஏலத்திலிருந்து தெளிவத்தை ஜோசப், தலையசிங்கம், சட்டநாதன், ரஞ்சகுமார், சோபா சக்தி, உமா வரதராஜன், ஜி ஆண்டனி, ஜீவா, திசேரா, கருணாமூர்த்தி, ஹனீஃபா, கலாமோகன், அராஃபத், பசீர், மன்சூர், நசருதீன், நௌஷத், தமிழ்நதி, நடேசன், எஸ்போ, இவர்களெல்லாம் சிறுகதையில் ஈழத்திலிருந்து வந்த முக்கியமான படைப்பாளிகள். சிங்கப்பூரிலிருந்து ஜெயந்தி சங்கர், எம் கே குமார், சித்ரா ரமேஷ், மாதங்கி, லதா, ஷானுவாஸ், கணேஷ் பாபு, சித்ராஜ், பொன்னுராஜ், மலேசியாவிலிருந்து கார்த்திகேசு, சண்முக சிவா, நவீன், பாலமுருகன், முத்துசாமி, இந்த பெயர்கள் எல்லாத்தையும் தடாண்டி நான் வந்து நிறைய வார இதழ்களில் வந்த கதைகள், மாத இதழ்களில் வந்த கதைகள் அதெல்லாம் என் நினைவிலே இல்லை. இது சாதாரணமாக வாசித்து பார்த்தால் கூட ஒரு 100-125 பெயர்கள் இருக்கிறது. இந்த பெயர்களை எழுதியவர்கள் ஒவ்வொருவரும் 10ஓ 15ஓ சிறுகதைகளில் மிக குறிப்பிடத்தகுந்த கதைகளை எழுதியிருக்கிறார்கள். ஒரு பெரிய பட்டியல் இது. இது போன்ற ஒரு பட்டியலை இப்படி நினைவில் இருந்து இல்லாமல் 10-10 வருடமாக தொகுத்தால் ஒரு பெரிய தொகுப்பை நாம் உருவாக்கி விடலாம். 1000 கதைகள் இருக்கிறது என்று சொல்வது வெறும் பேச்சல்ல. உண்மையில் அத்தனை எழுத்தாளர்களுக்கும் தமிழ் இலக்கியத்தில் இடம் இருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த கதைகளை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதுதான் தமிழ் சிறுகதை. இதில் யாருக்கு முதலிடம், யாருக்கு இரண்டாம் இடம் என்ற பேச்சே இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் பங்களிப்பை தமிழ் சிறுகதைக்கு ஏதோ ஒரு வகையில் செலுத்தியிருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ் சிறுகதை மிக முக்கியமானதாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால், கதையை சொல்லுகிற முறையில் தான் சொல்லுவேன். கதையை சொல்லுகிற முறையில் தமிழ் சிறுகதை அடைந்திருக்கக்கூடிய உச்சத்தை வேறு எந்த மொழியும் அடையவே இல்லை. ஒரு கதையை சொல்லும்போது அந்த கதையை கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லலாம், நிகழ்வின் வழியாக சொல்லலாம், எங்கோ ஒரு நிகழ்வினுடைய பாதியிலிருந்து சொல்லலாம், ஒரு கனவின் வழியாக சொல்லலாம். அப்படி வேறு வேறு விதமாக கதை சொல்லுகிற முறையில் எல்லா சாத்தியங்களையும் தமிழ் எழுத்தாளர்கள் பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக குறுங்கதைகள் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறிய கதைகள், ஒரு பக்கம் ஒரு பத்தி ஓரிரு வார்த்தைகளில் சொல்லப்படக்கூடிய குறுங்கதைகள் கூட தமிழில் நவீன இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியில் நான் அப்படி குறுங்கதை எழுதுகிற குறுங்கதை எழுத்தாளர்களை நான் கண்டதில்லை. அவர்கள் கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உரைநடையில் குறுங்கதைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சிறுகதை ஆசிரியர்கள், குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்களே கூட இந்த குறுங்கதை வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த 2000 பிறகான தமிழ் சிறுகதையில் தமிழ் சிறுகதையினுடைய மொழியும், தமிழ் சிறுகதையினுடைய அந்த பரப்பும், தமிழ் சிறுகதையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் முற்றிலும் புதிதாக இருக்கிறது. தமிழினுடைய ஒரு தொடர்ந்த சிறுகதை வாசிப்பாளர் என்ற முறையில் என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய கதைகளை இந்த 10 தொடர்ந்து இளைஞர்கள் எழுதி வர்றாங்க. அவர்கள் ஒரு புதிய பட்டாளமாக உருவாகி, புதிய ஒரு எழுத்தாளர்களாக உருவாகி, அவர்களுடைய கதைகளின் வழியாக இதுவரை தொடாத கதைக்களங்களை தொடுகிறார்கள். தூயனுடைய சிறுகதையை படித்தேன். அவர் ஒரு புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். அவர் சித்தன்ன வாசலை பற்றி ஒரு சிறுகதை எழுதுகிறார். அந்த சித்தன்ன வாசலை நமக்கு தெரியும், அது வந்து நுண்கலைகளுக்கு தான் புகழ்பெற்ற இடம். அதை ஒரு கதைக்களமாக கொண்டு ஓவியத்தை பற்றி, இசையை பற்றி, நவீன வாழ்க்கையை பற்றி, அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை, குறிப்பாக மென்பொருள் துறையில் இயங்குகிற இளைஞர்களுடைய மனப்பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு எழுதுகிறார்கள். தமிழ் சிறுகதை இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அது சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலாக கருதுவது, ஒவ்வொரு முறையும் அது தன்னுடைய முன்னோடி படைப்பாடுகளை தாண்டி செல்ல வேண்டும் என்பதுதான். அவர் சொன்னார் இல்லையா, இந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகரங்கள் அப்படியே இருக்கிறார்கள். அந்த சிகரங்கள் எப்போதும் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை தாண்டி செல்ல முடியாது. ஆனால் குருவிகளால் அந்த சிகரங்களை பறந்து சென்று விட முடியும். அப்படி குருவிகளைப் போல அந்த சிகரங்களை பறந்து செல்லக்கூடிய இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்க. சிகரங்கள் அப்படியே இருக்கும், அதை அனுமதிக்கும். கடந்து செல்லுகிற மேகத்தைப் போல, கடந்து செல்லுகிற குருவிகளைப் போல, பறவைகளைப் போல, தன்னை கடந்து செல்லட்டுமே என்று புதுமைப்புத்தனும் மௌனியும் அழகிரிசாமியும் நம்மை அனுமதிப்பார்கள். நான் எப்போதுமே நினைத்துக் கொள்வேன், நான் எழுதுகிற தருணத்தில் என்னுடைய மேஜைக்கு பின்னால் என்னுடைய மூத்த படைப்பாளிகள், முன்னோடிகள் நிழல்களைப் போல நின்று என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் தேவைப்பட்டால் அவர்களிடமிருந்து கடனாக சொற்களை பெற்றுக்கொள்வேன், கதை கருக்களை பெற்றுக்கொள்வேன். என் பாட்டன் சட்டையிலிருந்து கைவிட்டு காசு எடுக்கிற சுதந்திரம் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையில். ஒரு நல்ல சிறுகதையை நாம் எழுதி முடிக்கும் போது, அது வெளியாகி அது வெற்றியை அடையும் போது, அது நாம் அல்ல, நம்முடைய கதை மரபு தொடர்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயம் ஒரு புதுமைப்பித்தன் இருந்தால், அந்த நேரத்தில் நிச்சயம் ஒரு அழகிரிசாமி இருந்தால் சந்தோஷப்படுவார், நான் விட்ட இடத்தை தொடர்கிறாய். நமக்கு அப்படி ஒரு ஜாடை இருக்கிறது. யாரோ ஒருவர் நம்முடைய கதையை படித்து பார்த்துவிட்டு, உங்களிடம் புதுமைப்பித்தனுடைய ஜாடை இருக்கிறது, கீராவினுடைய ஜாடை இருக்கிறது என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள். உங்கள் தாத்தாவினுடைய ஜாடை உங்கள் முகத்தில் தெரிகிறது என்றால் சந்தோஷம் தானே. தெரியவில்லை என்று சொன்னால் தான் வருத்தமாக இருக்கும், நான் யார் ஜாடையிலேயோ இருக்கிறேனோ என்று. ஆனால் தமிழ் எழுத்தில் தமிழ் இலக்கியவாதிகளுடைய ஜாடை இருக்கத்தான் செய்யும். அவருடைய வீச்சு மிகப்பெரியது. நான் மௌனியினுடைய தீவிரமான வாசகன். மௌனியினுடைய வரிகளை, மௌனியினுடைய கவித்துவத்துக்கு நிகரான வரிகளை எழுதப்படவே இல்லை. நகுலனுடைய சிறுகதைகளை படித்து பாருங்கள். நகுலன் அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த நான் லீனியர் ரைட்டிங், அதை 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி பார்த்தவர்.
இன்னொரு பக்கம் எம்டி முத்துக்குமார் சாமி, ரமேஷ் பிரேம், எத்தனை விதமான தமிழ் எழுத்துவர்கள், புதிய வகைகள், எல்லாவற்றையும் தாண்டி புது குரல்களை உருவாக்கியதில் அம்பையை போன்ற ஒரு பெண் எழுத்தாளர் தமிழ் இலக்கியம் அதுவரை சந்தித்திராத கதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய அம்மா ஒரு கொலை செய்தால் கதைக்கு நிகராக தமிழில் அல்ல, இந்திய மொழிகளிலே எந்த மொழியிலும் அப்படி ஒரு கதை எழுதப்பட்டதில்லை. மிகச்சிறந்த கதை அது. அவருக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய புதிய பெண் எழுத்தாளர்கள் நிறைய வந்திருக்காங்க. அவருடைய சிறுகதைகள் எல்லாம் மிக முக்கியமான சிறுகதைகள். அவருடைய சவால்கள், அதனுடைய எதிர்காலம் பற்றி மட்டும் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். தமிழ் சிறுகதையுடைய சவால் எது? ஒரு சிறுகதையை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த கதை இட்டாலோ கால்வினோடைய கதை. நூலகத்துக்கு சென்ற இராணுவ தளபதி என்ற அந்த கதையினுடைய பெயர். ஒரு தேசத்தில், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒரு முடிவெடுக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அரசுக்கு எதிராக இருக்கின்றன. அரசுக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்களை எல்லாம் கண்டறிந்து பிரித்து அதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்று இராணுவ தளபதி ஒருவருக்கு கட்டளை இடுகிறார். இராணுவ தளபதி ஒரு குழுவை அழைத்து கொண்டு ஒரு பெரிய நூலகத்துக்கு சென்று அந்த நூலகத்தை கைப்பற்றி இங்கு அரசுக்கு எதிராக, அதிகாரத்துக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று முற்றுகையிடுகிறார். வாசகர்கள் நுழையக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். நூலகரை ஒரு அறையில் வைத்துவிட்டு ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு அதிகாரி, ஒரு துறைக்கு ஒரு அதிகாரி என்று போட்டு அவர்கள் நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை பிரித்து அதில் அரசுக்கு எதிராக என்ன கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு என்று ஆய்வு செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாரி இன்று என்ன புத்தகங்களை தணிக்கை செய்தோம் என்று ரேடியோவில் அறிவிப்பார். இப்படித்தான் கதை தொடங்குகிறது. அந்த நூலகர் எந்த அந்த இராணுவ அதிகாரிகளை மறுப்பே சொல்லாமல் வரவேற்று உட்கார சொல்லி புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்குகிறார். ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் பிரித்து அடுக்கிய புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்த இராணுவ அதிகாரிகளுக்கு இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் புத்தகங்களே அறிமுகமானது கிடையாது. கட்டளைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்திருப்பார்கள். அழிக்க சொன்னால் அழித்து விடுவார்கள். அவர்களுக்கு புத்தகம், எழுத்து, கவிதை, கதை, நாவல் சார்ந்து எந்த அனுபவமும் கிடையாது. முதல் முறையாக அவர்கள் உட்கார்ந்து ஒரு மேஜையில் ஆளுக்கு ஒன்றாக படிக்கிறார்கள். அப்படி படிக்கிற தருணத்தில் அவர்களுக்கு முதலில் குழப்பமாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் எழுதினான் என்றால் அந்த எழுத்தாளனுக்கு வேறு இருக்கிறது. அவன் இங்கிருந்தும் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு தத்துவம் துணை போகிறது. அந்த தத்துவம் எங்கே இருக்கிறது? இன்னொரு புத்தகத்தை தேடுறாங்க. பக்கத்து அதிகாரியிடம் அவர் கேட்கிறார், நீ தத்துவம் தானே, இந்த கவிஞன் எழுதியதுக்கு தத்துவத்தில் இடம் இருக்கிறதா என்றால் இடம் இருக்கிறது என்று. அப்போது அவர்கள் கண்டுகொள்கிறார்கள், புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பானது. தனியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் தத்துவத்திலிருந்து கவிதை வரும், கவிதையிலிருந்து நாவல் வரும், நாவலிலிருந்து கட்டுரை வரும் என்று எல்லோமும் கருத்தியல் ரீதியாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இராணுவ அதிகாரி அந்த நூலகரிடம் சென்று பேசுகிறார். இதில் ஒரு நூலை படித்தேன், இந்த நூல் அரசுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், அரசுக்கு ஆதரவாக இந்த நூல் இருக்கிறது, படிங்க. அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து விடுகிறது. என்ன என்றால், இது எந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பற்றியதல்ல, என்றைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றியது, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றியது, என்றைக்கும் இருக்கக்கூடிய நீதியை பற்றியது. இன்னும் சொல்லப்போனால் மானுட வாழ்வினுடைய அத்தனை பக்கங்களையும் புத்தகங்கள் இப்படி எடுத்து பேசுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை திறப்பை நமக்கு தருகிறது என்று அந்த இராணுவ அதிகாரிகள், சிப்பாய்கள் எல்லோரும் தன்னுடைய கடமையை படிக்க தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கிய வாசகர்களாக மாறி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மெல்ல நூலகம் முடிந்த நேரத்திற்கு பிறகு இந்த தான் படித்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் எங்கிருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஜன்னலை திறந்துவிட்டு நிலாவை பார்க்கிறார்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கைவலுக்கிக் கொள்கிறார்கள், குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். இந்த புத்தகம் அந்த இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அவர்கள் இதுவரை எந்திரங்களைப் போல் இருந்தார்களே, இல்லை நாங்களும் மனிதர்கள் தான் என்று அவர்கள் உணர்கிறார்கள். கூடுதலாக அந்த நூலகரை அழைத்து நூலகரிடம் அன்பாக விசாரிக்கிறார்கள். அவரோடு ஆறுதலாக பேசுகிறார்கள். அவர் இந்த புத்தகங்களை எல்லாம் தருகிறார். இந்த இராணுவ அதிகாரி தினசரி தணிக்கை செய்யப்பட்ட புத்தகங்களை பற்றி பேச வேண்டும் இல்லையா? அவர் சில நாட்களாக பேச மறுக்கிறார், அரசுக்கு தகவல் கொடுக்க மறுக்கிறார். அவருக்கு ஒரு குழப்பம் வருகிறது. இது எல்லாமும் சரியானது தான், இதை யார் தடை செய்ய சொன்னது? இந்த உலகில் எந்த ஆயுதங்களும் தடை செய்யப்பட்டதில்லை, கொலைக்கருவிகள் எதுவும் தடை செய்யப்பட்டதில்லை. தடை செய்யப்பட்டது எல்லாம் கவிதைகள், புத்தகங்கள் தான் என்றால் உலகில் மிகப்பெரிய ஆயுதம் புத்தகமும் சிறுகதைகளும் எழுத்தும் கவிதையும் தான் என்பது. அதைத்தான் திரும்ப திரும்ப தடை செய்கிறார்கள். அவருக்கு குழப்பமாக இருக்கிறது. இதை ஏன் தடை செய்ய சொன்னார்கள்? எதை கண்டு பயப்படுகிறார்கள்? சொற்களை கண்டு ஏன் இப்படி ஒரு அரசும் அதிகாரமும் பயப்படுகிறது என்று அவருக்கு புரியவில்லை. மாறாக அவர் ஒரு பெரிய ஆனந்தம் அடைகிறார். எவ்வளவு பெரிய வாழ்க்கையை எனக்கு இது அறிமுகம் செய்திருக்கிறது! நான் ஒரு பெரிய இராணுவத்தை, பெரிய ஆட்சிக்கு உதவுவதாக நினைத்துக் கொண்டிருந்தேனே, இவ்வளவு பெரிய வாழ்க்கையை அல்லவா இந்த புத்தகங்கள் திறந்து தந்திருக்கின்றன என்று அந்த நூலகரோடைய அதிக நேரத்தை செலவழிக்கிறார். நூலகரோடு அன்பு காட்டுகிறார். கடைசியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் வருகிறது. போகிறார், அறிக்கை சமர்ப்பிக்கிறார். என்ன அறிக்கை தெரியுமா? அங்கே தடை செய்யப்பட வேண்டிய எதுவும் இல்லை,
மாற்றிக்கொள்ள வேண்டியது நீங்கள் தான், அவர்கள் இல்லை என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் புரிகிறது, இலக்கியம் இப்படித்தான் செய்யும், இலக்கியம் படித்த மனிதன் சிந்திக்கத்தான் செய்வான், விழிப்புணர்வு கொள்ளத்தான் செய்வான், அப்படி கொள்வதன் வழியாக அவன் உலகத்தை பற்றிய பார்வையை மாற்றிக்கொள்வான் என்று தெரிந்தவுடனே அவரை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, பணிச்சுமை காரணமாக இவருக்கு மனச்சிதைவு ஏற்பட்டு விட்டது, கட்டாய ஓய்வு கொடுங்கள் என்று அந்த இராணுவ அதிகாரியை உடனடியாக ஓய்வு கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்போது கூட அவர்களுக்கு அவர்கள் மீது அவருக்கு கோபம் வரவில்லை. காரணம், இலக்கியம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால், உங்களை ஒருவர் அவமதித்தால் கூட அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடும், அவன் சார்பாகவும் நீங்களே யோசிக்கலாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் வெளியே வரும்போது சொல்கிறார், பரவாயில்லை, நான் போவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருந்தால் கூட நான் தஞ்சமடைவதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்று. அவர் எங்கே செல்கிறார் தெரியுமா, எந்த நூலகத்தை ஆய்வு செய்ய சென்றாரோ அந்த நூலகத்துக்குள் ஒரு வாசகராக செல்கிறார் என்று கால்வின கதை முடிகிறது. நண்பர்களே, யோசித்து பாருங்கள், ஒரு 6 பக்கம் உள்ள ஒரு சிறுகதையின் வழியாக ஒருவர் வாசிப்பினுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அதிகாரம் என்ன செய்யும் என்பதை கேள்விக்குட்படுத்துகிறார். அதிகாரத்தினுடைய பிரதிநிதியாக வரக்கூடியவனை மாற்றுவதற்கு ஒரு எளிய வழிதான் இருக்கிறது, அது படிக்க வைப்பதுதான் என்று அடையாளப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் தாண்டி இந்த கதையில் இருக்கக்கூடியது ஒரு 20 வரிகள் தான் உரையாடல். சொற்பமான உரையாடல்களை கொண்டு எந்த தேசத்தில் நடக்கிறது, எந்த சர்வாதிகாரி அவன், எந்த ஆள் மாறினார், எல்லாமும் கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனை ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தி காட்டுகிறது. ஒரு பெரிய அரசை, அதிகாரத்தை விமர்சிப்பதற்கு 6-7 பக்கங்கள் போதும். அதற்குள் ஒரு சிறுகதையால் உலகத்தினுடைய எந்த தேசத்தின் படித்தாலும் அந்த தேசத்தினுடைய கதையை, அந்த தேசத்தில் வசிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதிவிட முடியும் என்று. நிச்சயம் தமிழ் சிறுகதை செல்ல வேண்டிய பாதையாக நான் அதைத்தான் கருதுகிறேன். இந்த கதைகள் நமக்கு ஒன்றை கற்றுத்தருகின்றன. அந்த நாடு கற்பனையானது, சர்வாதிகாரி கற்பனையானவர், இராணுவ அதிகாரி கற்பனையானவர். ஆனால் அது பேசுகிற விஷயம் நமக்கு சமகாலத்துடையது. சமகால விஷயங்களை எப்படி நாம் கதைக்குள்ளே கொண்டு வரலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். இதுபோல இன்று உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் மிகச்சிறந்த கதைகள் எழுதப்படுகின்றன. தமிழிலே இந்த கதை வெளிவந்திருக்கிறது, இந்த கதையை படியுங்கள். இந்து தமிழ் நாளிதழுக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனையை முன்வைப்பேன். நீங்கள் இது போன்ற விழாக்களை நடத்துகிறீர்கள், கொண்டாடுகிறீர்கள், எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, இங்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் எழுத்தாளர்களை, தமிழ் சிறுகதைகளை, தமிழ் கவிதைகளை ஆங்கிலத்துக்கு கொண்டு செல்ல உதவுங்கள். நீங்கள் முயன்றால் நீங்கள் நிச்சயம் ஒரு சிறந்த தொகுப்பை ஆங்கிலத்தில் கொண்டு வந்து வர முடியும். உங்களால் ஒரு தமிழ் சிறுகதையிலிருந்து 100 சிறுகதைகளை நான் தமிழில் செய்தது போல நீங்கள் ஆங்கிலத்தில் செய்தால் அது உலகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் தமிழ் இலக்கியத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகமெல்லாம் கொண்டாட வழி செய்வீர்கள் என்று கேட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி.